இறக்கம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, அப்பா, நான் பாடப்போகிற பாடல்கள், கொடுக்கப்போற செய்தி, ஆவியானவரே, நீங்கள் ஆசீர்வித்து தரணும். தொடக்கம் முதல் முடிவரை நம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த மியூசிக் போடுற தம்பி கூடையும் நம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். எனக்கு ஆவியானவரே வசனத்தின் கருத்துக்களை எனக்கு சொல்லித்தாங்க, பொறுப்படுத்துக்கங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் தலைப்புக்கு போகிறது முன்னாடி ஒரு பாடல். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சாத்தியும் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறுகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தன் சிறுகுகளால் மூடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை
நேடுவா. அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து பார்த்திடுவா. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவா. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு நான் கொடுக்க போகிற தலைப்பு வந்து நம்பு. நம்புனா நம்ம வந்து எல்லாத்தையும் நம்பிட முடியாது, அப்படி தானே? கர்த்தரை நம்பணும், நம்பணும். அதாவது உலகத்தில் நீங்கள் உலக பிரகாரமாக எடுத்துட்டிங்கன்னா புருஷன் மனைவியை நம்பணும், மனைவி புருஷனை நம்பணும், அப்புறம் பிள்ளைங்க பெற்றோர்களை நம்பணும், பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களை நம்பணும். என்ன நம்பணும்? நம்பிக்கை தான் எனது வாழ்க்கை. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பாமல் நீங்கள் செயல்பட்டுருந்தீங்கன்னா அது நல்ல பழக்கம் இல்லை. ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க தினமும் அவன் மனைவி மேலே அவன் வந்து என்ன செஞ்சிருந்தான், சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தான். அவன் சொன்னான், நான் அப்படிலாம் கிடையாது, நான் அப்படிலாம் கிடையாது, நான் நல்லவதான், நான் நல்லவதான், என்னை எப்படிலாம் பழிய சும்மா வீணாக பழி போடாதீங்க அப்படின்னு சொன்னான். என்னை நம்புங்க, என்னை நம்புங்க அப்படின்னு சொன்னான். அப்புறம் இவன் வேலைக்கு போகிற மாதிரி அவ அந்த கட்டில் படுப்பாங்கல்ல, அந்த கட்டிலுக்கு அடியில் அவன் இருந்திருக்கான். இவ பெருக்கிக்கிட்டு பார்க்கும்போது பார்த்தா இவன் கட்டிலுக்கு அடியில் அவன் இருக்கான். ஆக உனக்கு என் மேலே இவ்வளோ நம்பிக்கை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன செஞ்சிட்டா, அந்த உடனே போயிட்டா, எங்கள் வீட்டை விட்டே வெளியே போயிட்டான். இனி நம்ம ரெண்டு பேருக்கு இடையில் நம்ம விவாகரத்து தான், உங்களோட நம்மலாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டா. இதுதான் நம்பி நம்பணும், ஒருத்தர் நம்பணும், அதுதான் வாழ்க்கை. தெரியுதா? இப்போ நம்ம வந்து நம்ம தகப்பன் தாய் தகப்பனுக்கு நம்ம நம்பாமல் அவங்களுக்கு நம்ம துரோகம் செஞ்சோன்னு வையுங்களேன், அப்போது நமக்கு அவங்க துரோகம் பண்ணுவாங்க. அதனால் நம்புறது தான் வாழ்க்கை. அடுத்தது 2 Samuel 22:31, தேவனுடைய வழி உன்னதமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. என்ன? தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். சாமுவேல்ல சொல்லப்பட்டிருக்குன்னா கர்த்தர் வந்து உன்னதமானவங்க, தேவனுடைய வழி உன்னதமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. அவருடைய வசனத்தை நம்ம வந்து புடமிடப்பட்டது, அது தேனிலும் தேன் கூட்டிலும் ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமானது. என்னது? தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்காங்க. அப்போ அவங்கள நம்புகிறவங்களுக்கு கர்த்தர் வந்து கேடகமாக இருக்காங்க. என்ன கர்த்தரை? அப்போ அவங்க வந்து கர்த்தரை நம்பணும். அவங்க கர்த்தரை நம்பும்போது அவங்க வந்து நமக்கு கேடகமாக இருக்காங்க. நாமும் எந்த வழியிலையும் நம்ம கர்த்தரை நம்பும்போது அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். தெரியுதா? 2 Samuel 18:21, இதோ நெறிந்த நாணலை எகிப்து நெறிந்த நாணலையாக நீ நம்புகிற, அது உண்மையில் அது ஒருவன் சாய்ந்தால் அது பட்டுருவி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டுருவி போகும், அதை நம்பாத. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் இப்படியே இருப்பான். அப்போ நீ அந்த பார்வோனை நீங்கள் நம்பாதீங்க, பார்வோனை நம்புகிறவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன, நம்ம வந்து இஸ்ரேல் மக்கள் வந்து பார்வோனை நம்பலை, அதனால தானே அவங்க இங்கே வந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ரொம்ப சோதனைகள் வந்தது. எசேக்கியா ராஜா இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்த அந்த சனகரிப், அவங்களால ரொம்ப வேதனைகள் வந்துச்சு. ஆனாலும் அவங்க அந்த பெரிய காரியங்கள்லேருந்து கர்த்தர் வந்து அவங்கள விடுவித்தாங்க. அதில்
185,000 பேர் விழுந்து போனாங்க. எசேக்கியா வந்து ஆண்டவரை நம்பினாங்கல்ல, அதனால் 2:20 அவர்கள் அதிகாலமே எழுந்து, அவர்கள் வந்து அதிகாலமே எழுந்து சீக்கிரம் எழுந்துட்டு எழுந்திருந்து தெக்கோவா வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். தெக்கோவான்னு சொல்லி ஒரு வனாந்தரம் இருந்தது, அங்கே போக புறப்பட்டிருக்காங்க. புறப்படுகையில் யோசபாத்து நின்று, என்ன யோசபாத்து நின்று என்ன செய்யறனா, யூதாவே எருசலேமே, யூதா எருசலேமின் குடிகளை கேளுங்க, நீங்கள் வந்து நம் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் நம்புங்க, என்ன அப்பொழுது நீங்கள் நிலைப்படுவீங்க, என்ன அவருடைய தீர்க்க தரிசிகளையும் நம்புங்க, அப்பொழுது நீங்கள் சித்து பெறுவீங்கன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அந்த யோசப் பார்த்துருக்கான்ல, அவன் ஜெபிக்கிறான், எல்லாரையும் நிற்க வச்சு ஜெபிக்கிறான், யூதா எருசலேம் கொடுவில கேளுங்க, நீங்கள் வந்து கர்த்தரை நம்புங்க, அப்போ நீங்கள் நிலைப்படுவீர்கள். நிலைப்படுனா நிலைச்சிருக்கிறது, பிசாசை நம்புனா அது வந்து நிலைச்சிருக்க மாட்டான், அவன் வந்து செத்து போயிடுவான், அழிஞ்சு போயிடுவான். கர்த்தரை நம்புனா அவன் வந்து நிலைச்சிருப்பான், எல்லா காரியத்திலையும் அவன் நிலைச்சிருப்பான். கர்த்தருக்கு செவி கொடுக்கும்போது அவனுடைய காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் சித்தியாக நடத்த பண்ணுவாங்க, காரியங்களை எல்லாம் கர்த்தர் வந்து வாய்க்க பண்ணுவாங்க. என்ன அதான் யோசபா சொல்கிறான், நீங்கள் கர்த்தரை நம்புங்க, அப்போது நீங்கள் வந்து நிலைப்படுவீங்க, என்ன நிலைப்படுவீங்க, அப்போது வேறு யாரையும் நீங்கள் நம்பாதீங்க. பேய் பிசாசுகளை நம்பினா நிம்மதியாக இருக்க முடியுமா, நிலைப்பட்டு நம்ம இருக்க முடியுமா, யோசிச்சு பாருங்க. அதான் யோசபா சொல்கிறான், நீங்கள் ஆண்டவரை நம்புங்க, எருசலேம் யூதா குடிகளே மற்ற யாரையும் நீங்கள் நம்பாதீங்க, என்ன கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நம்புங்க அப்படின்னு யார் சொல்கிறா, யோசபாத்து. அப்போ கர்த்தரை நம்பும்போது நம்ம நிலைப்படுவோம், நம்ம நிலைச்சிருப்போம். பிசாசு அந்நிய தேவர்களை நம்பும்போது நம்ம வந்து என்ன செய்வோம், சோர்ந்து போயிடுவோம், நம்முடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்காது. அதுக்கு செவி கொடுக்கும்போது நம்ம வந்து அழிஞ்சு போயிடுவாங்க. அதனால தான் அந்த இஸ்ரேல் மக்கள் வந்து அந்த அந்நியர்கள் தேவர்களை வணங்கி, புறஜாதி தேவர்களை வணங்கி அவங்க வந்து கர்த்தரை நம்பாமல் இருந்ததுனால தான் நிறைய பேர் அவங்க வந்து அழிஞ்சிட்டாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க. அதனால் ஆண்டவரை தான் நம்ம என்ன செய்யணும், நம்பணும். ஆண்டவரை நம்பும்போது கர்த்தர் வந்து என்ன செய்வாங்க, நம்மை பலப்படுத்துகிற தேவன், அவங்க நம்ம பலப்படுத்துவாங்க, நமக்கு செவி கொடுப்பாங்க, நம்மளை வந்து நமக்கு பெரிய காரியங்களை செய்வாங்க. நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும், கர்த்தரை நம்புகிறவங்களுக்கு அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாமே என்னது வாய்க்கும். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கர்த்தரை நம்புங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் 5வது சங்கீதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் என்னாலும் கெம்பீரிப்பார்களாக, உம்முடைய நாமத்தை நம்புகிறவர்கள் களி கூறுவார்களாக. அவங்க அவங்க சொல்கிறாங்க, தாவீது சொல்கிறான், உங்களை நம்புகிறவங்க வந்து களி கூறுவாங்க, அவங்க கம்பீரமாக இருப்பாங்க, என்ன அவங்க வந்து ஒரு நாளும் கெட்டு போவதில்லை, அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க. கர்த்தரை நம்புகிறவங்க ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாங்க, கெட்டு போக மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை தான் நம்ம என்ன செய்யணும், நம்பணும். யார் என்ன சொன்னாலும் நம்முடைய தேவனை வந்து நம்ம மறந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை வந்து நிலை குறைஞ்சு போயிடும். என்ன சங்கீதம் 31:19, உம்மை நம்புகிற அனைவருக்கும் நீர் வந்து உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஆண்டவரை நம்புகிறவங்களுக்கு கர்த்தர் வந்து நன்மையை உண்டு பண்ணி வச்சுருக்காங்க. ஆண்டவரை நம்புகிறவங்களுக்கு கர்த்தர் நன்மை தான் செய்வாங்க, தீமை செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஒரு நாளும் கர்த்தர் வந்து அவங்களை தீமை செய்ய மாட்டாங்க. அதான் சொல்கிறான், நீர் உண்டு பண்ணின நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஆண்டவர் நம்புகிறவங்களுக்கு மலை போல் வந்தாலும் பனி போல் மாறிடும். அதனால் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை நம்புகிறவங்க மேலே தீமை சுமராது. கர்த்தரை நம்புகிறவங்க ஒரு நாளும் கெட்டு போனதில்லை. என்ன ஆண்டவரே உங்களை நம்பி தானே நாங்கள் வந்தோம், ஏதாவது நீங்கள் அப்போது நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே உங்களை நம்பி தானே நாங்கள் இந்த வாகனத்தில் ஏறணும், எங்களுக்கு எதுக்கு இப்படி நடந்தது. அப்போ நம்ம என்ன செய்யணும், சங்கீதம் 34:22 சொல்லுது, கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை
மீட்டுக்கொள்கிறார். என்ன, அவரை நம்புகிற உங்கள் மேலும் குற்றம் சுமராது. இதுக்கு நான் ஒரு சாட்சி சொல்லலாம். கர்த்தர் வந்து நம் தன்னுடைய ஊழியக்காரர்களே அறிந்திருக்கிறார். ஊழியக்காரங்கன்னா முழு நேரம் ஊழியம் பண்ணுறவங்களே சொல்லலாம். இப்போ நானும் பெரிய ஊழியக்காரர் இல்லை, ஏன்னா ஒரு மாதத்துக்கு ரெண்டு பாடல் ரெண்டு செய்தி தானே நான் கொடுக்கேன். ஆனாலும் நான் கர்த்தருடைய ஊழியக்காரி தான். என்ன, நான் வந்து நாங்கள் கர்த்தர் வந்து எங்களை கைவிடலை. அதுக்கு ஒரு நான் சாட்சி சொல்கிறேன். நாங்கள் போன திங்கட்கிழமை எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு பால் காய்ப்புக்காக போனோம். போகும்போது எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் சுகமும் இல்லை. அப்போது போயிட்டோம். போகும்போது நான் ஜோம் பண்ணேன். அண்ணா அண்ணா வரும்போது அவசரமாக எல்லாரும் சொன்னதுனால வரும்போது நான் ஜோம் பண்ண மறந்துட்டேன். ராத்திரி 7 மணி இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்க இறங்கி ஆலங்குளத்துலலாம் டீ குடிச்சிட்டுலாம் வந்தாங்க. அப்போது அப்படி இறங்கி டீ குடிச்சிட்டுலாம் வந்தாங்க, காரு நடு ரோட்டில் குழி கிடந்திருக்கு. அது எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு தெரியல. அந்த இதுக்கிட்ட, இது மாறாந்த கிட்ட ஒரு குழியை தோண்டி போட்டிருக்காங்க, பள்ளம், 6 அடி பள்ளம். அதில் காரு விழுந்துட்டு எனக்கு இன்னும் அந்த அதிர்ச்சி வந்து போகலை. ஏறலாம், நான் எங்கள் பொண்ணு அந்த பச்சை பிள்ளைங்க ரெண்டு எங்கள் வீட்டுக்காரங்க எங்கள் சார் 5 பேர் போகிறோம். அப்போது அப்படியே விழுந்துட்டு பள்ளத்தில் 6 அடி பள்ளம், எல்லாம் நின்று போச்சு. கதவை திறக்க முடியலை, டோரை திறக்க முடியலை. திறந்தால் தானே நாங்கள் வெளியே வர முடியும். புகை வருது. அங்கே எல்லாரும் 70 பேர் கூட்டிட்டாங்க. அப்போ ஒரு பையன் சொல்கிறான், ஒரு ஆள் பெரிய ஆள் சொல்கிறான், அந்த 70 பேர் கூடியும் அந்த அந்த காரை அவங்களால தூக்க முடியலை. பிறகு ஒருத்தன் சொல்கிறான், அந்த சின்ன குழந்தைய என்கிட்ட தாங்களேன் அப்படிங்க. அவள் சொல்கிறான், இல்லை நாங்கள் வந்து அவள் கொடுக்க முடியாது, அவள் இருட்டுக்குள்ளெல்லாம் இருக்க மாட்டான். மூத்த பையன் நல்ல கலராக இருப்பான், இளைய பையனும் கொஞ்சம் கலர், ஆனால் நல்ல ஜாடகம் 2 பேரும். அந்த பையனை தான் கேட்டான், மூத்த பையனை. அப்போது அவள் கொடுக்கல, நல்ல வேலை சொன்னான். சரி வச்சுக்கோங்கன்னு கொடுத்துருந்தா அவன் ஓடி இருப்பான்ல. அப்போது இதுதான் சொல்கிறாங்கல்ல, இப்போது ஆக்சிடெண்ட் ஆனால் நிறைய பேர் கூடும்போது நகையை கொள்ளடிக்காங்க எல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. ஆ, அது உண்மைதான்னு நான் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து டிராக்டர் கொண்டு வந்து அந்த காரை தூக்கி விட்டாங்க. அந்த காரால் ஒன்றும் செய்ய முடியல, அது டேமேஜ் ரொம்ப ஆகிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வாடகை காரில் போடணும். இதுக்கு எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நம்ம விழிச்சிருந்து ஜெபம் பண்ணணும். எப்படி பெரிய ஊழியக்காரங்களாக இருந்தாலும் போகும்போதும் வரும்போதும் நான் ஜெபம் பண்ணியிருக்கணும். அது என் மேலே தப்பு, நான் அதான் நினச்சிக்கிட்டேன். நான் ஜெபம் பண்ணலை, அதனால தான் எனக்கு இப்படி ஒரு சோதனை வந்துட்டு நான் நினச்சிக்கிட்டேன். ஆ, அது கார் குப்பரை கவுந்திருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க. என்ன எவ்வளோ இதாக இருந்திருக்கும், பச்சை பிள்ளைங்க, நம்மளாவது பெரியவங்க. அது சொல்கிறேன், அதான் ஆண்டவர் வந்து பாதுகாத்தாங்க, ஒன்றும் இல்லாமல் பாதுகாத்தாங்க. 6 அடி பள்ளத்தில் விழுந்தாலும் ஒன்றும் எனக்கு, ஆனால் இன்னும் அது எப்படி விழுந்தது அந்த இது இன்னும் போகலை எனக்கு, அந்த அதிர்ச்சி. கர்த்தரை நம்புகிறவங்களை அவங்க வந்து கைவிட மாட்டாங்க, அவங்க பேரில் குற்றம் சுமராது. நம்ம எந்த நேரத்துலையும் கர்த்தரை நம்பணும். சிலர் வந்து போகும்போதும் வரும்போதும் ஜெபம் பண்ணவே மாட்டாங்க. ஆமாம், அது என்ன ஜெபம் அப்படின்னு ஒரு மாதிரி நினைக்காங்க. அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஒரு இடத்துக்கு போகும்போதும் வரும்போதும் ஜெபம் பண்ணணும். அப்போ தான் ஆண்டவர் வந்து நம்மளை விடுவிக்க முடியும். சங்கீதம் 56:3 நான் உபத்திரவப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், நான் உபத்திரவப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். அதான் தாவீது சொல்கிறான், நான் வந்து உபத்திரவப்படுற நாளில் வந்து நான் உம்மை நம்புவேன். அப்போ நம்ம உபத்திரவப்படுற நாளில் வந்து நம்ம வந்து கர்த்தரை தான் நம்பணும். ஏன்னா நமக்கு உபத்திரவம், பிரச்சனை, வேதனை, துன்பம் என்ன வந்தாலும் ஆண்டவரை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. அவரை தான் நம்ம நம்பணும், அவரை சார்ந்து கொள்ளணும், அவரை நெருங்கி இருக்கணும். ஏன்னா அப்போ தான் கர்த்தர் வந்து நம்மளை வந்து உபத்திரவத்துக்கு நம்மளை நீங்களாக்கி ரட்சிக்க முடியும். நான் உபத்திரவப்படுகிற நாளில் உண்மையே நம்புவேன் அப்படின்னு தாவீது அழகாக சொல்லியிருக்காங்க. ஜனங்களே, நான் உபத்திரவப்படுற நாளில், அப்போது எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் நம்ம வந்து என்ன செய்யணும், கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்பும்போது கர்த்தர் நம்ம வந்து விடுவித்து நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்காங்க. நமக்கு எவ்வளவோ உபத்திரம் வரும், வேதனை, கண்ணீர், கவலை, நெருக்கம், பாடு, பிரச்சனை, இதெல்லாம் நம்ம கர்த்தரை தான் நம்பணும். மனுஷனை நம்பி போய் என்ன ஆச்சு, ஒன்றும் இல்லை. அன்றைக்கி 70 பேர் வந்தாங்களே, தூக்க முடிஞ்சுதான். ஏதோ ஆண்டவர் ஒரு ஆள் அனுப்பிச்சு தூக்க வச்சாங்க. ஏன்னா கர்த்தரை தான் நம்ம நம்பணும்.
நம்ம நான் கர்த்தரை நம்பும்போது, கர்த்தரை நம்பும்போது மனுஷன் வந்து செழிப்பான். நாசியல் சுவாசமில் மனுஷனை நம்புறதை நீங்கள் விட்டுருங்க. எண்ணப்படுவதற்கவன் எம்மாத்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனை நம்பி எம்மாத்திரம், மனுஷன் யார்? கர்த்தரை நம்பும்போது கர்த்தர் நம்மை வந்து உயர்ந்த அடக்கலத்தில் வைக்கிற தேவனாக இருக்கா. கவர் கர்த்தர் வந்து நம்மை நேசிக்கிறவர். என்ன சங்கீதம் 62:8 ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். என்ன தேவன் அடைக்கலமாய் இருக்கிறார் பார்த்தீங்களா. கர்த்தர் என்ன சொல்கிறாங்க, ஜனங்களே எல்லாரும் கர்த்தரை எக்காலத்தில் நம்புங்க. 62:8 ஜனங்களே நீங்கள் எல்லாரும் கர்த்தரையே நம்புங்க. என்ன அவங்க அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்க, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்க, அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அன்னாள் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் போய் அவள் இருதயத்தை ஊற்றுனால அதனால் கர்த்தர் வந்து அவளுக்கு குழந்தைய, அழகான குழந்தைய கொடுத்தாங்கல்ல. அவள் பொருத்தனையெல்லாம் கர்த்தர் வந்து நிவர்த்தி பண்ணாங்கல்ல. அப்போ நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஊற்றும் போது, அவருடைய சமூகத்தில் நம்ம இருதயத்தை ஊற்றும் போது அவர் நமக்கு செவி கொடுக்குற தேவனாக இருக்காங்க. இங்கே மனுஷங்க கிட்ட எப்படி அழுங்க, என்ன செய்யுங்க, ஒன்றும் நடக்காது. மனுஷங்களால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? தேவன் அடைக்கலமாக இருக்கிறார். மனுஷனால் என்ன செய்ய முடியும்? அவன் என் மாத்திரம், அவன் செய்வேன்னு சொல்லுவான், அவனால் செய்ய முடியுமா உதவி? அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தெல்லாம் ஊற்றிருங்க. மனுஷங்கிட்ட நீங்கள் எல்லா காரியத்தையும் சொன்னீங்கன்னா இன்றைக்கி சரியம்பா நாளைக்கு யார்ட்டையா போய் சொல்லிக்கிட்டு இருப்பான், அது எதுக்கு? ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்க. அன்னாளுக்கு கிரியை செய்த தேவன் நமக்கும் கிரியை செய்கிற ஒரு தேவனாக இருக்காங்க. அன்னாளுக்கு குழந்தைய கொடுத்தாங்க, அன்னாளை வந்து மகிழ பண்ணாங்க, அன்னாளை சந்தோஷப்படுத்தினாங்கல்ல. அதே தேவன் இப்போ உயிரோடு இருக்காங்கல்ல. அப்போது நம்ம கர்த்தரை நம்பும்போது அவர் வந்து நம்மை உயர்ந்த அடக்கலத்தில் வைக்கிறவங்க, நம்மை செழிக்க பண்ணுகிறவங்க, என்ன நம்மை மகிழ பண்ணுகிற தேவன். சங்கீதம் 64:10 நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். நீதிமான் வந்து கர்த்தரை தான் நம்புவான். நீதிமான் வந்து சரி நமக்கு என்னென்னாலும் ஆண்டவர் தான் அப்படின்னு நமக்கு கர்த்தரை தான் நம்புவான். ஆனால் செம்மையான இருதயம் உள்ளவன்னா என்ன செய்வான், யாவரும் மேன்மை பாராட்டுவாங்க. நீதிமான் வந்து துளிரை போல செழிப்பான், பனையை போல செழிப்பான், அப்படி தானே? அப்போ நம்ம நீதிமான்களாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு கிரியை செய்கிற தேவன், நற்கிரியைகளை நமக்கு செய்கிற ஒரு தேவனாக இருக்காங்க. சங்கீதம் 65:5 பூமியின் கடையாந்திரங்களிலும் சமுத்திர எல்லைகள் உள்ளவர்கள் யாவரும் நம்பும் நம்பிக்கை வந்து கர்த்தர் தான் வர. அதாவது பூமியின் கடையாந்திரத்தில் உள்ளவங்க, அப்புறம் தூரமான சமுத்திரங்களின் எல்லைகளில் உள்ளவர்கள் யாவரும் நம்பும் நம்பிக்கை எது? நம்பிக்கையாய் இருக்கிற சிருஷ்டிப்பின் தேவனே எங்களுக்கு இறங்குங்க, பயங்கரமான காரியங்களை நீங்கள் செய்கிறீங்க, என்ன நீதி உள்ள உத்தரவு எங்களுக்கு அருளி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க, ஆண்டவரே உன்னதமான தேவனாக இருக்கீங்க, நீங்கள் பூமியின் கடையாந்திரத்திலையும் சமுத்திரத்தின் எல்லை வரைக்கும் உள்ளவர்களே நாங்கள் நம்பும் நம்பிக்கை அது நீங்கள் தான். நீங்கள் பயங்கரமான காரியங்களை செய்கிறவங்க, அதனால் நாங்கள் வந்து உங்களை நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு நீங்கள் நல்ல காரியங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க தாவீது. நீங்கள் எங்களை வந்து எங்களை சிருஷ்டிக்கிறவராக இருக்கீங்க, எங்களை எல்லாத்தையும் நீங்கள் சிருஷ்டித்தீங்க, பூமி வானம் சமுத்திரத்தின் எல்லை எல்லாத்தையும் நீங்கள் சிருஷ்டித்தவராக இருந்தீங்களே, நாங்கள் உங்களைத்தான் நாங்கள் நம்புவோம் அப்படின்னு தாவீது சொல்கிறோம். அது மாதிரி நம்மளும் அந்த உலகத்தில் யாரையும் நம்ம நம்பக்கூடாது, கர்த்தரை மாத்திரம்தான் என்ன செய்யணும், நம்பணும். அவரைத்தான் நம்ம வந்து சார்ந்து கொள்ளணும், அவர் மேலே நம்ம பிரியமாக இருக்கணும், அவரையே நம்ம வந்து என்ன செய்யணும்,
அவருக்கு நம்ம செவி கொடுக்கணும், அவரே பற்றி கொள்ளணும். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, கர்த்தரை வந்து நம்ம உறுதியாய் பற்றி கொள்ளணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் வந்து நம்மை நமக்கு நன்மைகளை செய்கிற ஒரு தேவனாக இருக்காங்க. கர்த்தரை நம்பும் நம்பிக்கை, அதாவது கர்த்தரை உண்மையாக நம்ம நம்பும்போது கர்த்தர் வந்து நமக்கு செவி கொடுக்குற ஒரு தேவனாக நமக்கு இருக்காங்க. அதான் ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து ஏசாயா 2:22 நாசியில் சுவாசம்லாம் மனுஷன் நம்புறதை விட்டுருங்க, எண்ணப்படுவதுக்கு அவன் எம்மாத்திரம். ஓ, ஒருத்த வந்து உங்களுக்கு நாளைக்கு 100,000 ரூபா கடன் தாரேன்னு சொல்லியிருப்பான், நீங்கள் அங்கே போய் நிற்பீங்க, ஆமாம் தாரேன்னு சொன்னேன் இப்போ என்கிட்ட இல்லை அப்படின்னு கையை விரிச்சிருவான். அதான் மனுஷனுடைய சூழ்நிலை. அதனால் மனுஷனை என்றைக்கு நம்ம நம்பக்கூடாது. கர்த்தரை சார்ந்து கொண்டு அவரையே நம்பும் போது நமக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிற ஒரு தேவனாக இருக்காங்க. தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆவியானவரே. இயேசப்பா ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த நல்ல வசனத்துக்காக நன்றி ஆவியானவரே. நன்றி ஐயா, இந்த தொலைக்காட்சியை நடத்துகிறோம் ஐயா, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த தொலைக்காட்சியில் வேலை செய்கிற எல்லா மக்களுக்கும் நல்ல கிருபையும் நன்மையும் கொடுங்கப்பா. அவங்களுக்கு தேவையான எல்லா பொருளாதார உதவிகளையும் கிடைக்க கிருபை செய்யுங்க. இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண் நோக்கி பாருங்கள். அவங்களுக்கு கைவலி, கழுத்து வலி, முட்டு வலி, மூட்டு வலி, ப்ரெஷர், சுகர், நரம்பு வலி, கேன்சர், பிளட் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், மூளையில் இருக்கக்கூடிய கட்டி, நுரையீரல் இருக்கக்கூடிய கேன்சர், ஆண்டவரே கிட்னியில் இருக்கக்கூடிய கேன்சர், எல்லாவற்றிலும் இந்த விடுதலையை கொடுங்க. ஐயோ, குடிச்சு குடிச்சு என் நுரையீரலாம் செதஞ்சு போச்சே அப்படின்னு எத்தனை பேர் கவலைப்படுறாங்க. அவங்களுக்கு நல்ல நுரையீரலை கொடுங்க. ஐயோ, என் நுரையீரலாம் கிட்னிலாம் ஃபெயிலியர் ஆகிட்டே, நான் எவ்வளோ நாள் தான் டயலிசஸ் பண்ணேன் அப்படின்னு வேதனை படுற மக்களுக்கு புது கிட்னியை கொடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே, பக்கவதத்தால் படுக்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிலேருந்து விடுதலையை கொடுங்க. இந்த மழைக்காலங்களில் அவங்களுக்கு என்னென்ன காய்ச்சல் வியாதி இருக்கோ அதிலெல்லாம் இருந்து விடுதலையை கொடுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய 700-800 கோடி மக்களும் என் தேவனுக்கு தான் சொந்தம். ரகசிய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படணும், எல்லாரும் நாங்கள் ரட்சிக்கப்படணும். உலகத்தில் சின்ன பிள்ளைங்க, வாலிபங்க, வயசானவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும். மனம் திருமணம் ஆவியானவரே, படித்து வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுங்க. குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுங்க ஆவியானவரே. ஏசப்பா, இன்னும் என்னென்ன ஆண்டவரே, கல்யாணம் நடக்காதவங்களுக்கு ஏற்ற வழியில் திருமண காரியங்களை நடத்தி கொடுங்க ஆவியானவரே. நல்ல மழையை கொடுங்க. புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிலேருந்து விடுதலையை கொடுங்க. திருநெல்வேலி அந்த சைட்லாம் சரியாக மழை இல்லை, குளங்கள்லாம் கிடக்கு, குளங்கள்லாம் வறட்சியாக இருக்குப்பா, அங்கெல்லாம் மழையை கிடைக்கட்டும். மீதியான நேரம் முழுவதையும் பொருட்படுத்துக்கோங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு குருசுக்கு மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாகட்டும். தேவனுக்கே ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெப உதவிக்கு நீங்கள் ஜெபிக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். 9487549354. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.